மாணவர்களுக்கு வணக்கம். முந்தைய வகுப்பில் வந்து நம்ம ஒரு கலப்பின் கற்பனை மூலத்தினுடைய அடுக்கு எண்களுடைய மதிப்பு என்ன வரும்னா ஒரு 4 மதிப்புக்குள்ளதை வரும்னு பார்த்தோம். அடுத்து கலப்பினுடைய வடிவம் பார்த்தோம். அடுத்து செவ்வக வடிவம்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து எப்பொழுது ரெண்டு கலப்பெண் வந்து சமமாகும் அப்படிங்கிற வரையறை பார்த்தோம். இது இணை கலப்பெண்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இசட் என்பது ஒரு கலப்பெண், இசட் சிக்யூட்டி எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் எனில் இசட் பார் சிக்யூட்டி எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் என்பதுதான் இசட்டின் இணை கலப்பெண். இசட் சிக்யூட்டி எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், இசட் பார் சிக்யூட்டி எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். நம்ம கற்பனை எண்ணுக்கு கற்பனை எண்ணுக்கு வந்து குறிய மாற்றினா போதும், கற்பனை அளவுக்கு வந்து குறிய மாற்றினா போதும் கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணுடைய இணை கலப்பெண் கிடைக்கும். இதில் சில பண்புகள் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்னு. இணை கலப்பெண்ணுடைய பண்புகள் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் சொல்லிட்டு இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் பார் எப்படி பிரிக்கலாம் தனித்தனியாக. கூட்டலில் இருக்கிற மாதிரியும் கழித்தலுக்கும் ஹோல் பார் சிக்கிட்டு தனித்தனி பார் போடலாம். அதுமாதிரி பெருக்கலில் பாருங்கள் இசட் ஒன் இசட் டூ பார் சிக்கிட்டு இசட் ஒன் பார் இசட் டூ பார் அப்படின்னு பிரிக்கலாம். பகுத்தல் இசட் ஒன் பை இசட் டூ ஹோல் பார் சிக்கிட்டு இசட் ஒன் பார் பை இசட் டூ பார். அடுத்து அஞ்சாவது பண்பு என்னென்னா ரியல் ஆஃப் இசட் சிக்கிட்டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூ. ஆறாவது பண்பு இமேஜினரி ஆஃப் இசட் சிக்கிட்டு இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஐ. ஏழாவது பண்பு இசட் பவர் என் ஹோல் பார் சிக்கிட்டு இசட் பார் ஹோல் பவர் என். இங்கே என் வந்து ஒரு முழு எண்ணாக இருக்கணும். அடுத்து இந்த எட்டாவது பண்பு முக்கியமான பண்பு. எட்டாவது பண்பு ஒன்பதாவது பண்பை பயன்படுத்தி கணக்கு கேட்பாங்க. இசட் ஒரு மெய் எண் என இருந்தால் கமா பண்ணு இருந்தால் மட்டுமே இசட் சிக்கிட்டு இசட் பாராக இருக்கும். இசட் வந்து ஒரு மெய் எண்ணாக இருந்தால் இசட் சிக்கிட்டு இசட் பாராக இருக்கும். அதே மாதிரி ஒன்பதாவது பண்பு என்னென்னா இசட் ஒரு முழுவதும் கற்பனை எண்ணாக இருந்துச்சுன்னா இசட் சிக்கிட்டு மைனஸ் இசட் பாராக இருக்கும். அப்போ நான் என்னென்னா ஒரு ரெண்டு கலப்பெண் கொடுத்துட்டு அது மெய்யன் கற்பனைன்னு நிரூபிச்சோன்னா இந்த எட்டாவது பண்பையும் ஒன்பதாவது பண்பையும் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். அடுத்து பத்தாவது பண்பு பாருங்கள் இசட் பார் ஹோல் பார். ஒரு பாருக்கு பார் எடுத்தால் மீண்டும் அதே கலப்பெண் கிடைக்கும். நம்ம இணை கலப்பினுடைய வடிவகணித விளக்கம் படம் போட்டிருக்கேன். தட் இஸ் இசட் சிக்கிட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னா இசட் பாருங்கிறது எப்படி இருக்கும்னா அது மெய்யச்சின் மீது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த கலப்பினுடைய பிரதிபலிப்பு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். ஆல்ரெடி என்ன சொன்னோம் இணை கலப்பெண் என்பது கற்பனை பகுதிக்கு மட்டும் நீங்கள் குறி மாற்றணும். உதாரணம் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் இசட் சிக்கிட்டு மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஐ அப்படின்னா இணை கலப்பெண் கண்டுபிடிங்கன்னு சொன்னான்னா இசட் பார்னு போட்டு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஐ கற்பனை டேம்ஸ் மட்டும்தான் குறி மாற்றணும், மெய்ப்பகுதி குறி மாற்றிடாதீங்க. இதை இணை கலப்பெண். இது அப்படின்னா இதன்படி பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நிலை வெக்டராக குறிக்கலாம், ஒரு கலப்பெண்ணை நிலை வெக்டராக குறிக்கலாம். அதன்படி எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எந்த கல்பதுன்னா நான்காம் கல்பதில் வரும். இப்போ இதுக்கு அதே இன்னொரு எடுத்துக்காட்டு வச்சு சொன்னோம்னா நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு ப்ளஸ் இந்த கலப்பெண் கொடுக்கப்பட்ட நம்பரு இது இரண்டாம் கல்பதியில் இருக்கும். அதோட இணை கலப்பெண் எங்கே இருக்கும்னா மூன்றாம் கல்பதியில் வரும். அப்போனா இந்த கலப்பு எண் வந்து இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே இருக்குன்னா மெய்யச்சின் மீது இருக்குது அப்படிங்கிறது நம்ம வடிவங்களுக்கு நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சில கணக்குகள் மட்டும் இணை கலப்புகளை பயன்படுத்தி தீர்ப்போம். நம்ம பயிற்சி 2.4 வாங்க. சில பண்புகளை நம்ம புக்கில் என்ன பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்ணை வச்சு மட்டும் சொல்லியிருக்காங்க. தொகுத்தெறிதல் முறையப்படி நம்ம ஒரு முடிவுற்ற எண் கலப்பெண்களுக்கு வந்து நம்ம இதை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ செய்யலாம். இப்போ எடுத்துக்காட்டு பூரா தெளிவாக இருக்கும். நம்ம பயிற்சியில் ரெண்டு கணக்கு போடுவோம். இதில் பயிற்சி 2.4 இல்லை. ஒன்றாவது கணக்கு எப்படின்னா ரெண்டு கலப்பினுடைய கூடுதல் கொடுத்து அது ஹோல் பார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இணைங்கிறது முதல் செவ்வக வடிவத்தில் மாற்றிருங்க. இணைன்னா என்னதுன்னா பண்பை பயன்படுத்துங்க. இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் சிக்கிட்டு இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார். அப்புறம் தனித்தனி பாரை பயன்படுத்தினா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அந்த இணை கற்பனை பகுதிக்கு குறி மாற்றிடணும். குறி மாற்றிட்டு
நம்ம கூட்டல் இருந்தால் கூட்டிங்க, கழித்தல் இருந்தால் கழிச்சிங்க. இதுதான் அங்கே கொடுக்கப்பட்டது. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மெய்ப்பகுதி ஒரு கற்பனை பகுதி மாதிரி செவ்வக வடிவத்தில் மாற்றின பிறகு நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது. பயிற்சி 2.4 ஃபஸ்ட் கணக்கு அந்த அதே மாதிரி தடை செஞ்சுருங்க. அதுமாதிரி ரியல் ஆஃப் 1/Z ரெண்டாவது கணக்கு பார்த்தோம்னா 1/Z என்னென்னு பார்க்கணும். அது பிறகு ரியல் பகுதி. ஆனால் நம்ம கலப்பின் செவ்வக வடிவத்தில் மாற்றின பிறகு அது மெய்ப்பகுதி எழுதணும். நீங்கள் கொடுக்கப்பட்ட 1/Z வச்சு நீங்கள் எழுதிடக்கூடாது. உதாரணமாக இப்போ சொல்கிறேன், ரியல் ஆஃப் 1/Z இப்போ மெய்ப்பகுதி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. இசட் என்ன கொடுத்துருக்குன்னா, இசட் சிக்வட்டு x+iy அப்படின் இருக்காங்க. இசட் சிக்வட்டு x+iy அப்படின்னா நம்ம 1/Z என்னென்னு பாருங்கள். 1/Z சிக்வட்டு நம்ம ஏற்கனவே 1/Z கண்டுபிடிச்சோம், நேர்மார் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 1/x+iy. தெர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, இதை வந்து மெய் எண்ணாக மாற்றணும்னா இதோட இணை என்ன இணைக்கலப்பு எண்ணை கொண்டு பெருக்கணும். மேலே தொகுதியும் பகுதியும் பெருக்கணும். பெருக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, x/x²+y²னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு -y/x²+y² இதுவும் கிடைக்கும். அப்போனா இதுலேருந்து மெய்ப்பகுதி ரியல் ஆஃப் 1/Zங்கிறது என்னென்னா, இதை மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி, x/x²+y² இது இதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி ரியல் ஆஃப் IZ̄ அப்படின்னா, ரியல் ஆஃப் IZ̄ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மொதல் IZ̄ என்னென்னு கண்டுபிடிப்போம். இசட் சிக்கிட்டு x+iy அதே இதுதான். தென் IXx+iy² பட்டுங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இது இணைக்கலப்பின் அப்படி பார்த்தா IXx-iy அப்படின்னு எழுதலாம். டையால் பெருக்கிங்க, XI+ வரும், I²னு வருமா, -I² தட் ப்ளஸ் ஒய்னு வரும். அப்போனா ரியல் ஆஃப் IZ̄ என்ன கிடைக்கும்னா, ரிசல்ட்டு இது மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி, இது மெய்ப்பகுதி, நம்மளுக்கு ஒய்னு கிடைக்கும். இதே இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டது. இதே போல் போட்டுக்குன்னு நம்மளுக்கு இதே மாதிரி நீங்கள் எல்லா கணக்கு செய்யலாம், உங்களால் செய்ய முடியும். நான் கடைசி 7வது கணக்கு செய்கிறோம். 7வது கணக்கில் 1வது பாருங்கள், 2 கணக்கு கொடுத்துருங்க, 7லேயே 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 1வது பாருங்கள், முழுவதும் கற்பனை அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. முழுவதும் கற்பனை, இசட் ஒரு முழுவதும் கற்பனை என்ன இருக்கணும்னா, என்னென்ன இருந்தால் போதும்னா, இசட் -Z̄ அல்லது என்ன எழுதிக்கலாம், அல்லது Z̄ -Z அப்படின்னு நிரூபித்தா போதும். நம்ம பயிற்சி 2.4 7வது கணக்கில் ஃபஸ்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட இந்த கலப்பின் வந்து முற்றிலும் கற்பனை எண் அப்படின்னு நிறுவிங்கிறாங்க. நம்ம இணைக்கலப்பினுடைய பண்பு 9வது பண்பை பயன்படுத்தினா இதை எளிமையாக நிரூபிக்கலாம். கற்பனை எண்கிறது என்ன நிரூபித்தால் போதும்னா, தட் இஸ் என்ன சொல்லுன்னா, முழுவதும் கற்பனை என்ன இருக்கணும்னா இருந்தால் மட்டுமே Z̄ -Z̄ அல்லது Z̄ -Z நிரூபித்த போதும். நம்ம இது இசட்னு எடுத்துக்கிடுவோம். இசட் என்க, தட் இஸ் இசட் என்க, Z̄ 2+i√3 ஹோல் பவர் 10 -2 - i√3 ஹோல் பவர் 10. இப்போ என்ன நிரூபித்தால் போதும்ங்கிறது நிரூபிக்க வேண்டியது என்னென்னா, வேண்டியது Z̄ -Z நிரூபிச்சிட்டா அந்த கொடுக்கப்பட்ட கலப்பெண் வந்து கற்பனை எண் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் என்ன செய்வேன்னா, Z̄ அப்படின்னு எடுக்கிறேன். Z̄னா 2+i√3 ஹோல் பவர் 10 -2 - i√3 ஹோல் பவர் 10 ஹோல் பார். பார்னா இணையன். இப்போ இந்த பண்பு 2வது பண்பை பயன்படுத்தினா நம்மளுக்கு மைனஸ், இது Z̄ எடுத்து இது Z̄ அப்போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தனித்தனி பார் போட்டுக்கலாம். Z̄ 2+i√3 ஹோல் பவர் 10 ஹோல் பார் -2 - i√3 ஹோல் பவர் 10 ஹோல் பார் இப்படி பிரிக்கலாம். இந்த ரெண்டாவது பண்பை பயன்படுத்தும் பொழுது, இப்போ இந்த பண்புக்கு வாங்க, 7வது பண்பை பயன்படுத்தும் பொழுது, இப்போ 7வது பண்பு இந்த இது எண் வந்து 10ங்க, நான் 2+i√3 ஹோல் பவர் 10 இங்கே பார் போட்டு மேலே 10 ஏற்றிங்க, -2 - i√3 பார் போட்டு ஹோல் பவர் 10 இப்படி எழுதலாம். எந்த பண்பு, 7வது பண்பின் படி, 7வது பண்பின் படி. இப்போ இது என்ன எழுதுனா, இணை எண் கண்டுபிடிப்போம், 2 - i√3 ஆயிரும், ஹோல் பவர் 10 ஆயிரும். மைனஸ் இது 2+i√3 ஹோல் பவர் 10 ஆயிரும்.
இப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட கலப்பெண் என்ன இருக்குன்னா, ஒரு மைனஸ் வெளியே எடுத்துவிட்டுருங்க, மைனஸ் வெளியே எடுத்துட்டால் 2 ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10. இப்போ என்ன எப்படி இருக்குன்னா, மைனஸ் ஆஃப் இசட் இசட் பார் சிக்கிட்டு இந்த பாருங்கள், இது ஃபுல்லாகவே இசட் கொடுக்கப்பட்ட கலப்பெண், கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணே கிடச்சிருச்சு. தற்போது இசட் பார் சிக்கிட்டு மைனஸ் இசட்டாக இருந்தால் கொடுக்கப்பட்ட கலப்பெண் முற்றிலும் கற்பனை எண் அப்படிங்கிறது நம்ம நிரூபிச்சிருக்கோம். அடுத்து இதே போல் நீங்கள் இன்னொரு கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதை நீங்கள் செவ்வக வடிவத்தில், ரெண்டாவது கணக்கு வந்து முற்றிலும் மெய்யன்னு சொல்கிறாங்க, அது செவ்வக வடிவத்தில் நீங்கள் மாற்றின பிறகு நீங்கள் இதை படி நிரூபிக்க வேணும். நீங்கள் அந்த கணக்கு நம்ம எடுத்துக்காட்டை பயன்படுத்தி நீங்களே நிரூபிக்கலாம். சரி, அடுத்து அடுத்த பகுதி என்னென்னா, கலப்பினுடைய மட்டு வரையறை செய்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கலப்பினுடைய மட்டு மதிப்பு. மட்டு என்பது ஒரு எப்பொழுதும் ஒரு கலப்பெண் வந்து நிலை வெக்டராக எழுதலாம் அப்படின்னு இருக்கோம், அந்த நிலை வெக்டரனுடைய எண்ணளவு இதே மட்டு அப்படின்னு வரையறை செய்கிறாங்க. இப்போ இசட் சிகிட்டு இசட் சமம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எனில் மாடுலஸ் ஆஃப் இசட் சமம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இசட் சிகிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் இசட் என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம இதை வரைபடம் மூலம் சொல்லலாம், ஒரு இது நிலை வெக்டார் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இது ஒரு கலப்பியன், இது என்னென்னா எக்ஸுங்கிற எக்ஸ் எச் தூரம், இது ஒய் எச்சுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த எண், இதுதான் கர்ணம், இது அடிப்பக்கம், இது அடிப்பக்கம், இது குத்து உயரம் மாதிரி நினச்சிங்க, செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா, இது கர்ணம். அப்போனா கர்ணத்தினுடைய நீளத்தை சொல்கிறதே மாடுலஸ், கர்ணத்தினுடைய நீளத்தை சொல்கிறதே மாடுலஸ், அது என்னளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இணை எண்ணுக்கு சில பண்புகள் இருந்துச்சோ அதே போல் கலப்பெண் மட்டுக்கு சில பண்புகள் உள்ளது. இது ஒன்றாவது பண்பு என்னென்னா, மாட்லஸ் ஆஃப் இசட் சிகிட்டு மாட்லஸ் ஆஃப் இசட் பார். இணையினுடைய மாட்லஸ் மதிப்பும் மட்டு மதிப்பும் கொடுக்கப்பட்ட கலப்பினுடைய மட்டு மதிப்பு சமமாக தான் இருக்கும். அடுத்து இரண்டு கலப்பினுடைய கூடுதலுடைய மட்டு மதிப்பு எப்பொழுதும் தனித்தனி கலப்பெண்களுடைய மட்டு மதிப்போட குறைவாக இருக்கும். அது இது முக்கோண சமநிலைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தொகுத்தறிதல் கணித தொகுத்தறிதல் முறைப்படி நம்ம முடிவுற்ற எண் கலப்பெண்களுக்கு இதை விரிவுபடுத்தலாம். உதாரணமாக எண் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ இசட் இப்போ இசட் என்னன்னு இருந்தால் மாட்லஸ் ஆஃப் மாட்ல இது மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் இசட் என் விச் இஸ் லெஸ்னாக இருக்கட்டும் மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் மாட்லஸ் ஆஃப் இசட் என் அப்படின்னு விரிவுபட கணிதத்துவத்தின் முறைப்படி. மூணாவது பண்பு என்ன சொல்லுதுன்னா, இரண்டு கலப்பினுடைய பெருக்களுடைய மட்டு மதிப்பு தனித்தனி கலப்பின மட்டு மதிப்பு பெருக்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. நாலாவது பண்பு இரண்டு கலப்பின வகுத்தலுடைய மட்டு மதிப்பு தனித்தனியான கலப்பெண்களுடைய மட்டு மதிப்பின் வகுத்தலுக்கு சமம். அஞ்சாவது பண்பு மாட்லஸ் ஆஃப் இசட் பவர் என் இது சமம் எதுக்கு நான் மாட்லஸ் ஆஃப் இசட் ஹோல் பவர் என்னு இங்கே என்ன ஒரு முழு எண். ஆறாவது பண்பு மாட்லஸ் ஆஃப் உள்ள மாட்லஸ் இருக்குது தனித்தனியாக மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ லெஸ்னாக இருக்கிட்டு மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ. இதை ரெண்டு நம்ம கம்பைன் பண்ணுறோம். எந்த இதை பண்ணால் இந்த ஆறாவது பண்பையும் ஆறாவது பண்பையும் ரெண்டாவது பண்பையும் எடுத்து கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். அதேமாதிரி அடுத்து ஆறாவது பண்பு ரெண்டாவது பண்போடு சேர்த்து இதை கம்பைன் பண்ணி எட்டாவது பண்பு எழுதியிருக்கோம். அடுத்து ஒன்பதாவது வந்து ரியல் ஆஃப் இசட் வந்து மாட்லஸ் ஆஃப் இசட்டோட இதோடு சமமாக இருக்கலாம் அல்லது குறைவாக தான் இருக்கும். ரியல் ஆஃப் இசட்டு லெஸ்னாக இருக்கட்டும் மாட்லஸ் ஆஃப் இசட் தென் எப்பொழுது சமமாக இருக்கும்னா முற்றிலுமே அது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு எளிமையான எண்ணெய் ஈக்குவலுக்கு சமமாக இருக்கும், மற்றபடி குறைவாக தான் இருக்கும் கற்பனை. அதே போல் எப்படி மெய்ப்பகுதி இருக்கோ அதே போல் கற்பனை பகுதி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த மாட்லஸை பயன்படுத்தி நம்ம ஒரு கலப்பினுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காங்க. என்ன சூத்திரம்னு பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி சமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் தென் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ மெய்ப்பகுதி பை டூ ப்ளஸ் போட்டுங்க ஐ இன்ட்டு பி பை மாட்லஸ் ஆஃப் பி தென் ரூட் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ பை டூ. இங்கே என்ன எழுதணும்னா, இங்கே மெய்ப்பகுதியை கூட்டியிருக்கோம், இங்கே மெய்ப்பகுதியை கழிச்சிருக்கோம்.
இங்கே இசட் வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் ஐபி, அந்த பி வந்து நாட்டுக்குள் ஜீரோவாக இருக்கணும். இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு தீர்ப்போம். ஆனால் முக்கியமான ஐடியா நம்மளுக்கு இதில் முக்கோண சமநிலைங்கிற ஒரு இது வந்து மெயின் முக்கியமான கணக்கு. ரெண்டு மார்க் அல்லது மூணு மார்க்கு சமில் கேட்கலாம். நம்ம அந்த மட்டும் நிறுவனம் பார்ப்போம் பாருங்கள். அண்ட் தென் இன்னொரு ஐடியா சொல்கிறோம், மாட்லஸ் ஆஃப் தென் மாட்லஸ் ஆஃப் இசட்ஸு ஸ்கொயர் சிங்கிட்டு இசட் இசட் பார்க்கு சமாம்ங்கிற ஒரு ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் சிங்கிட்டு இசட் இசட் பார், நம்மளுக்கு ஒரு இணை ஒரு கலப்பெண்ணையும் அதோட இணையெண்ணி பெருக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர், மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் முக்கோண சமநிலை. இசட் ஒன் இசட் டூ என்ன இரு கலப்பெண்கள் எனில் மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டாவது ஒன்று நிரூபிக்க போகிறோம். மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ, இசட் ஒன் இசட் டூ என்ன இரு கலப்பெண்கள் எனில்னா மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நம்ம நிரூபணம் நிரூபணம் மாட்லஸ் ஆஃப் தென் மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கிறோம். இது எப்படி எழுதலாம்னா இந்த பண்பின்பு இந்த ரிசல்ட் எடுத்துங்க, இந்த ரிசல்ட் எடுத்துங்க. நான் மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் சீட் எப்படி எழுதலாம், அந்த கலப்பெண்ணையும் அதோட இணை எண்ணையும் சேர்த்து எழுதலாம். அப்போ அதன்படி இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் இப்படி பிரிக்கலாம். இது நீங்கள் தெரிய இப்படி பிரிக்கும் பொழுது தனித்தனியாக நம்ம பிரிக்கும்போது என்ன எழுதுறோம் பாருங்கள், இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பண்பை பயன்படுத்துகிறோம் இணை கலப்பெண்ணோடைய இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார். ஏற்கனவே இணைக்கலப்பெண்ணுடைய பண்பு படிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு இப்போ பெருக்குங்க, யூஸ்ஃபுல் பெருக்கல் இசட் ஒன் இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் டூ இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ இசட் டூ பார். நம்மளுக்கு நம்மளை பாருங்கள் இந்த பண்பு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த இசட் ஒன் இசட் டூ பார் வந்து எப்படின்னா மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த கலப்பெண்ணும் அதனுடைய இணையின்னு பெருக்கல் இருந்துச்சுன்னா அதை டைரெக்டாக எழுதலாம். இங்கே பாருங்கள் இந்த இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறோம்னா இசட் ஒன் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ இதை இப்போ முன்னாடி எழுதி ஹோல் பார் போட்டுக்கிறேன். எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள், ப்ளஸ் இசட் மாட்லஸ் ஆஃப் இஸ் அ ட்ரூ ஸ்கொயர் சீன்ஸ் எந்தெந்த பண்பு பயன்பா இசட் ட்ரூ பார் பார் போட்டால் இசட்டு கிடைக்கும். அடுத்து இசட் இசட் பார் சீக்கிட்டு மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இந்த பண்பை தான் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இந்த கான்செப்டை இது இந்த மாதிரி எழுதலாம் அப்படி. ஏன்னா அதுக்கு பார் எடுக்கும் பொழுது இசட் ஒன் பார் கிடச்சிரும், இசட் ட்ரூ பார் போட்டுக்க அதுக்கு பார் எடுக்கும் பொழுது இசட் ட்ரூன்னு கிடச்சிரும். இந்த எண் அப்படியே எழுதியிருக்கோம், இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம், இதை அப்படியே இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம். இதன்படி இப்போ இது எப்படி எழுதலான்னா இதே கலப்பெண் இருக்குது, இங்கே அதோட இணையன் இருக்குது. நம்ம ஒரு பண்பு படித்த இணை கலப்பெண் பண்பு இசட் இசட் பார் இசிகட்டு டூ இன்ட்டு ரியல் ஆஃப் இசட் அப்படின்னு படித்தோம். அதன்படி பார்த்தா இது எப்படி எழுதலான்னா மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ரியல் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ பார். இதை ரெண்டு சேர்த்து எழுதிக்கிட்டேன், இது இசட்னு எடுத்துக்கிட்டேன், இது இசட் பார்னு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா டூ இன்ட் ரியல் ஆஃப் இசட் ப்ளஸ் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர். இப்போ இதை மாடுலஸில் எழுதும் பொழுது இந்த ரியல் ஆஃப் இசட்டை வந்து இந்த டூ டைம்ஸ் ஆஃப் ரியல் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ பாரை மாடுலஸில் எழுதும் பொழுது இது அதனோட மட்டு மதிப்போட குறைவாகவும் இல்லை சமமாக இருக்கலாம். அதன்படி மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸ்க்காக தான் நம்ம இந்த டேர்ம்ஸை விட இது பெரியதாக இருக்கும். டூ டைம்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் டூ ஸ்கொயர் மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தென் ஈக்குவல் டு அடுத்து இது சமந்தப்படுத்தப்போகிறோம் மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் நம்ம மட்டினுடைய பண்பு மூணாவது பண்பு பயன்படுத்துங்க. இதுக்கு இசட் ஒன் இசட் டூன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் டூ மாட்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் எப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மாட்லஸ் ஆஃப் இது பண்பு
ஒன்னின் படி இந்த இடத்துல பண்பு ஒன்றை பயன்படுத்துகிறேன், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப், இது மாடுலஸ் ஆஃப் இசட் டூன்னு எழுதிக்கலாம், பண்பு ஒன்னின் படி ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த வடிவத்தில் இருக்கனால நம்ம டைரெக்டாக என்ன எழுதிக்கலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை கூட ஒப்பிடும் பொழுது மிகை வர்க்கம் எழுதணும், தட் இஸ் மாடுலஸ் அங்கே எழுதுகிறேன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ்னாக இருக்கு டு தென் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஹோல் ஸ்கொயர். மிகை வர்க்கமூலம் எடுக்க, மிகை வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது மிகை வர்க்கம் மூலம் எடுக்க இருபுறமும் மிகை வர்க்கமூலம் எடுக்க எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைப்பது மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ விச் இஸ் லெஸ்னாக இருக்கட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ. இதுதான் முக்கோண சமநிலை. நம்ம எந்த பண்பு ரெண்டாவது பண்பு நிரூபணம் கொடுத்துட்டோம். இது கணித தொகுத்தறிமு, இது ரெண்டு எண்களுக்கு மட்டும் நிரூபணம் செஞ்சுருக்கோம். கணித தொகுத்தறிமுகம் ஒரு முடிவுற்ற கலப்பு எண்களுக்கு இதை நிரூபிக்கலாம் என்பது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இதை பயன்படுத்தி மட்டு மதிப்புனா மட்டுக்கு என்ன சில கணக்குகளை பார்ப்போம். இது முக்கோண சமநிலை முக்கியமான ஒரு நிரூபணம். இதை நீங்கள் அடிக்கடி படித்து தேர்வில் எழுதி பார்த்துக்கணும், தேர்வுக்காக ரெடி பண்ணிக்கணும். இப்போ கணக்கு பயிற்சி 2.5 பாருங்கள். ரெண்டாவது கணக்கு இசட் ஒன் கமா இசட் டூ என்ற ஏதேனும் கலப்பெண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் சம மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இசிக்கிட்டு ஒன்று மற்றும் இசட் ஒன் இசட் டூ நாட்டுகள் டு மைனஸ் ஒன் எனில் கொடுக்கப்பட்ட இந்த கலப்பு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பை ஒன் ப்ளஸ் இசட் ஒன் ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஒரு மெய் எண்ணனை காட்டுக அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கொடுக்கப்பட்ட கலப்பு எண் வந்து மெய்யன் இல்லை கற்பனை எண் அப்படின்னு காட்டணும்னா அந்த இணை கலப்பெண்ணுடைய பண்புகளில் 8-9 பண்புகளை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். அதன்படி நம்ம இந்த கணக்கை எளிமையாக தீர்க்கலாம். நம்ம கொடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்க, கொடுக்கப்பட்ட மாடுலஸ் மதிப்பு இது நிரூபணம் என்ன கொடுக்கப்பட்டது என்னது, கொடுக்கப்பட்டது மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் வந்து ஒன்று மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஒன்று கொடுக்குறேன். அடுத்து இது இந்த கண்டிஷன் வந்து வேணும், ஏன்னா இது ஒன்னாக மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா இது ஜீரோ ஆயிரும், இது அன்டிஃபைன்ட் கேஸ் மாதிரி ஆகிப்போம். அதனால் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பண் இது கொடுக்கப்பட்டதை இதை எடுத்துங்க. இதிலேருந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருப்பு வர்க்கப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இதை எப்படி என்ன வர்க்கப்படுத்தணும், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ஒன்றுன்னு எழுதிக்கலாம். தென் ஒரு ஏற்கனவே ஒரு பண்பு ஒரு முடிவு முன்னாடி சொன்னேன் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இசட் இசட் பார்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அதன்படி இது எப்படி எழுதலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் இசட் ஒன் இசட் டூ ஒன் பார் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எழுதிக்கலாம். தென் இதன்படி என்ன எழுதுனா இசட் ஒன் எப்படி எழுதிக்கலாம்னா ஒன் பை இசட் டூ ஒன் பார் எப்படின்னு எழுதிக்கலாம். இதே போல் இந்த டேர்ம்ஸ்க்கு எழுதலாம், எப்படி எழுதுனா இசட் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட் டூ பார் அப்படின்னு எழுதலாம். எப்படி மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் சிக்கிட்டு ஒன்று வர்க்கப்படுத்தினா ஒன்று கிடைக்கும். தென் இதை இந்த முடிவுப்படி இந்த முடிவை இங்கே பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தி இந்த இதில் வந்து இசட் ஒன் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கணக்கை வந்து ஒரு மெய்யன் நிரூபிக்கணும், மெய்யன் நிரூபிக்கிறதுக்கு என்ன நிரூபித்தா போதும்னா இசட் சிக்கிட்டு இசட் பார் அப்படின்னு நிரூபித்தா போதும். தென் நிரூபணம் வந்து தென் நம்ம கொடுக்கப்பட்டதை எடுத்துக்கிடும். தென் இப்போ இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பை ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஒரு மெய்யன் நிரூபிக்க வேண்டியது ஒரு மெய்யன் என்ன நிரூபித்தா போதும்னா என்ன இது இசட்டுன்னு எடுத்துங்க, இது இசட்டுன்னு எங்க மெய்யன் நிரூபிக்க வேண்டியது இது இசட்டுன்னு எடுத்துங்க. இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பை ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ எங்க என்ன நிரூபித்த போதும், இசட் பார் சிக்கிட்டு இசட் என்ன நிரூபித்தால் போதும் என நிரூபித்தால் போதும் என பண்பு எது இல்லை நான் இணை கலப்பினில் உள்ள பண்பின்படி நோட் பண்ணிங்க, இது இணை கலப்பின் உள்ள பண்பின்படி நான் இதுக்கு இது பார் எடுக்கிறேன்,
இப்போ இல்லை இதை எடுத்துக்கிட்டு நம்ம இசட் பார்னு சொல்லிடுவோம் லாஸ்ட் டைம். இப்போ இசட் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஒன் பை கொடுக்கப்பட்டதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இசட் ஒன்னுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஒன் பை இசட் ஒன் பார். இந்த இசட் ஒன்றுக்கு இதை பிரதிடுறேன். அப்படி இதுக்கு இது என்ன பிரதிடலாம், ஒன் பை இசட் டூ பார் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை இசட் டூ ஒன் பார் ஒன் பை இசட் டூ பார் இப்படி எழுதிக்கலாம். இப்போ தொகுதியில் மீச்சியமாக எடுத்துக்கங்க, பகுதியிலையும் அதே மாதிரி எடுத்து சுருக்குங்க. சுருக்கும் பொழுது இசட் ஒன் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் ஒன் பார் பை இசட் ஒன் பார் இசட் டூ பார்னு கிடைக்கும். கீழே பகுதியில் என்ன கிடைக்கும்னா இசட் ஒன் பார் இசட் டூ பார் ப்ளஸ் ஒன்று ஹோல் டிவைடட் பை இசட் ஒன் இசட் டூ ஹோல் பார் இப்படி கிடைக்கும். இது பிறகுனா ஒன் பை இசட் ஒன் இசட் டூ பார் அப்படின்னு கிடைக்கும் போல நம்ம இந்த மாதிரி மீச்சம் எடுத்தோம்னா எல்ஸ் மீச்சம் எடுப்போம். தென் ரெண்டு பின்ன வடிவத்தில் இருக்கிறனால இது அடிச்சிடலாம் பெருக்கள். அப்புறம் என்ன கிடைக்கும்னா மீண்டும் இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார் பை ஒன் ப்ளஸ் இசட் ஒன் பார் இசட் டூ பார் எப்படி கிடைக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒன் ப்ளஸ் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் பை ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ பார்னு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார் போட்டுங்க, இதில் மொத்தத்தில் பார், அதே மாதிரி இங்கே பார் போட்டு இதில் டோட்டலாக பார் போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஹோல் பார் போட்டால் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பை ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஹோல் பார் போட்டுக்கலாம். தேர் ஃபோர் நம்மளுக்கு இது என்ன கிடைக்கும்னா ஆல்ரெடி நம்ம இசட்னு எடுத்துக்கிட்டோம், அவனை இசட் பார்னு கிடைக்கும். இசட்னு எடுத்து இசட் பார்னு எடுத்துனா கொடுக்கப்பட்ட எண் வந்து ஒரு மெய்யெண் அப்படின்னு நம்ம நிரூபிக்கப்பட்டது. இதன்படி இவங்க நம்ம இணைக்கலப்பினுடைய பண்பை பயன்படுத்தினா இந்த நிரூபணம் எளிமையானது. பயிற்சி 2.5 9வது கணக்கு பாருங்கள். இசட் கியூ ப்ளஸ் டூ இசட் பார் சியூட் ஜீரோ என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என்ன நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எளிமையான வழியில் செய்யலாம். ஏற்கனவே எடுத்துக்காட்டு ஒன்று இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தினா. இப்போ இசட்டுக்கு மதிப்பு சொல்லணும், இதுக்கு இசட்டுக்கு மதிப்பு 5 தீர்வுகள்னு. நான் என்ன எளிமையை கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு இச கொடுக்கப்பட்டதை எடுத்துக்கிறோம். தீர்வு இசட் க்யூப் சிக்வட்டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு எழுதிக்கிறேன். கொடுக்கப்பட்ட என்ன கொடுக்கப்பட்ட சமன்பாடை இப்படி எழுதிக்கலாம். இப்போ மாடுலஸ் எடுங்க, எனக்கு இசட்டோட வேலையை கண்டுபிடிக்கணும், நான் இசட் பாரை நீக்கணும், என்னோடய மெயின் எய்ம் வந்து இசட் பாரை நீக்கணும். தெர்ஃபோர் இருபுறமும் இந்த கணக்கு வந்து இப்படி தான் செய்யணும், இருபுறமும் மட்டு எடுக்க. தென் மாடுலஸ் ஆஃப் இசட் க்யூப் சிக்கிட்டு மாடுலஸ் ஆஃப் டூ இசட் மாடுலஸ் ஆஃப் இசட். நம்ம மட்டினுடைய பண்பின்படி என்ன ஒரு முழு என்ன இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் க்யூப் இப்படி எழுதிக்கலாம். என்ன என்ன முழு எண், தெர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் இசட் இதை இசட் ஒன் இசட் டூ படி போனால் டூ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இசட் சீன்ஸு அடுத்து டூ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்னு எழுதலாம். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் பாரோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ சமந்தேன். தென் மாடுலஸ் ஆஃப் இசட் க்யூப் நம்ம ரைட் சைடு இப்போ மாடல் நம்ம இந்த நம்ம பாரை இணையே நீக்கியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இடதுபுறம் கொண்டு வாங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் க்யூப் மைனஸ் டூ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் இக்குவல் ஜீரோ. இப்போ நான் இந்த மாடுலஸ் இந்த இணைங்கிற சிம்பிளை நீக்கிறது இந்த மாதிரி எடுத்து மாடுலஸ் எடுத்தோம். இப்போ இது ரெண்டுலேயும் மாடுலஸ் பொதுவாக இருக்கிறனால உயர்ந்த குறைந்த எடுக்க உள்ளதை வெளியெடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் இசட் வெளியெடுத்துட்டால் நம்மளுக்கு மீதி இருக்கு ஃபஸ்ட் டேமில் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் டூ இருக்கும் விச் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்வல் டு ஜீரோ அல்லது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்வல் டு ஜீரோ இந்த மாதிரி எழுதலாம். தென் இசட்டை மாடுலஸ் ஆஃப் இசட்னு இசட்னு எழுதிக்கலாம். இசட் ஈக்வல் டு ஜீரோ ஏன்னா மாடுலஸ் ஒன்று இசட் ஜீரோன்னு தான். தென் இங்கே எழுதுறது மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்வல் டு டூ அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். இது ஒரு தீர்வு. தென் இந்த இதில் இருந்து ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். தென் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் சிக்வல் டூ. தென் இசட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா இசட் இசட் பார் சிக்வல் டூன்னு எழுதலாம். இப்போ இந்த இசட் பாரை வச்சு எப்படி எழுதலாம்னா இசட் பார் சிக்வல் டூ பை இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்டை இங்கே போய் பயன்படுத்துகிறோம். இந்த பயன்படுத்தினா நம்மளுக்கு கிடைப்பது இது ஒன்றுன்னு, இது ஒன்றுன்னு வச்சுங்க, இந்த இடத்த ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெண்டை போய் ஒன்றில் பிரதிடணும். ரெண்டை ஒன்றில் பிரதிடிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்னா இசட் க்யூ சமம் மைனஸ் டூ இன்ட்டு
டூ பை இசட் அப்படின்னு கிடைக்கும். தென் நம்மளுக்கு இதை இதை என்ன பண்ணுவோம், மைனஸ் ஃபோர் பை இசட்னு கிடைக்கும், இசட் கியூபு. தெர்ஃபோர் இங்கிட்ட லெஃப்ட் சைடு கொண்டாங்க, இசட் கியூப் ப்ளஸ் ஃபோர் பை இசட் இக்வட்டு ஜீரோ. எல்சியம் எடுங்க, மீச்சிமா எல்சியம், இசட் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பை இசட் சிக்வட்டு ஜீரோ. க்ராஸ் மல்டிப்ளி, இசட் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் சிக்வட்டு ஜீரோ ஆயிரும் இசட். நம்மளுக்கு இசட் பவர் ஃபோர் சிக்வட்டு மைனஸ் ஃபோர்னு எழுதலாம். அண்ட் இசட் சிக்வட்டு மைனஸ் ஃபோர். இப்போ இதன்படி பார்த்தா இதுக்கு வந்து நாலு தீர்வுகள் இருக்கும் இந்த சமன்பாடுக்கு. இதுக்கு இசட்டுக்கு நாலு தீர்வுகள் இருக்கும், குறைந்தது இதுக்கு நாலு தீர்வுகள், இதுக்கு இந்த சமன்பாட்டுக்கு நாலு தீர்வுகள் இருக்கும். இங்கே ஒரு தீர்வு, இதுக்கு நாலு தீர்வுகள் உண்டு. இது இசட் சீட் ஜீரோ சேர்த்தோம்னா இசட் சீட் ஜீரோ, இதையும் இசட் சீட் ஃபோருக்கு நாலு தீர்வு, மொத்தம் இந்த நாலு தீர்வுகளை சேர்க்கும் பொழுது மொத்தம் ஐந்து தீர்வுகள். ஐந்து தீர்வுகள் கிடைக்கும், இதுக்கு நாலு தீர்வுகள், இதை இசட் ஜீரோ சேர்த்துங்க, மொத்தம் ஐந்து தீர்வுகள் கிடைக்கும். இதை நிரூபிக்கப்பட்டது கணக்கு ஈஸி. தான் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு இதே மாதிரி இருக்குது, பார்த்தீங்க இசட் கியூப் சிக்கிட்டு மைனஸ் டூ இசட் பார்னு நான் இடது பக்கத்தில் உள்ளது வலது பக்கம் கொண்டு போயிட்டேன். தென் இருபுறம் மட்டு எடுக்கிறேன், மட்டு எடுக்கும் பொழுது அந்த பார் கேன்சல் ஆயிரும். தென் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு பொதுவானது காமனாக வெளியெடுத்து அங்கே ஒரு தீர்வு இசட் சீட் ஜீரோன்னு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறோம். தென் அதிலேருந்து இசட் பாருக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி இசட் பாரை மீண்டும் அதிலேயே கொடுக்கப்பட்டதிலே பிரதிட்டு அதிலேருந்து ஒரு நாலு தீர்வுகள் கிடைக்கும்னு சொல்லி மொத்தம் ஐந்து தீர்வுகள் நிரூபிச்சிருக்கோம். இது முக்கியமானது ஒன்று. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி நம்மளுக்கு கேட்கக்கூடிய க்வெஸ்சன் இது, வர்க்கமூலம் ஒரு கலப்பெண்ணுக்கு எப்படி ஒரு மிக மிக எண்ணிற்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோமோ அதேமாரி ஒரு கலப்பெண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள். இப்போ இது இந்த சூத்திரம், இந்த இதில் நான் சூத்திரம் கொடுத்துருக்கேன், பதினொன்றாவது சூத்திரம்னு வச்சுக்கோங்க, இது பதினொன்றாவது கலப்பினுடைய வர்க்கமூலம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினது இப்போ இதில் மெய்ப்பகுதி என்னென்னா ஏங்கிறது ரூட் ஆஃப், இதில் ஏ என்னன்னு எழுதிக்கிறோம், இசட் சிக்கிட்டு ஏ ப்ளஸ் ஐபி. முதல் சூத்திரத்தை எழுதி வச்சுங்க, ஆம் ரூட் ஆஃப் ஏ ஏ ப்ளஸ் ஐபி சமம் தீர்வு, தீர்வு இசட் சிக்கிட்டு ஏ ப்ளஸ் ஐபி, அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ மெய்ப்பகுதி பை டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு பி பை மாட்லஸ் ஆஃப் பி ரூட் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ பை டூ. இது முக்கியமான இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி எளிமையாக கண்டுபிடிக்கலாம், இல்லை வேறு மெத்தட் இருக்குது அது லென்த்தியானது, இதை பயன்படுத்தினா ஈஸியாகணும். மொதல் இதில் இந்த சூத்திரத்தில் என்ன தேவை அப்படின்னா மாட்லஸ் ஆஃப் இசட் வேணும், அப்படின்னா இதுக்கு இசட்டுடைய மதிப்பு மாட்லஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு கண்டுபிடிங்க. ஏ என்ன தெரியும், ஏ வந்து மைனஸ் ஆறு, பி என்ன எட்டு, அப்படி இதை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மாட்லஸ் ஆஃப் இசட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. மாட்லஸ் ஆஃப் இசட்னா வரையறையின்படி இசட் சீட்டு ஏ ப்ளஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான், அப்படின்னா மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர், தெர்ஃபோர் முப்பத்தி ஆறு ப்ளஸ் அறுபத்தி நாலு, இந்த ரூட்டு நூறு, அவனை பத்துன்னு எழுதிக்கலாம். எப்பொழுதுமே மாட்லஸ் மட்டும் மிக எண்ணத்தை சொல்லணும், குறைன்னு சொல்லக்கூடாது. குறையினா நீங்கள் எக்கார்னு எழுதிக்கூடாது. இதே மாட்லஸ் ஆஃப் இசட் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் ஜீரோ, நான் நெகட்டிவாங்கிற மட்டுமே எழுதணும், நான் நெகட்டிவாகத்தையும் சொல்லணும் மாட்லஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ. தென் இது ஜீரோவாக இருந்துச்சுன்னா இசட்டோட மதிப்பு ஜீரோவாக இருக்கும், தென் அதர்வைஸ் வந்து ஆல்வேஸ் அ பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி வச்சுங்க. தெர்ஃபோர் நம்ம பத்தை மட்டும் எடுத்துங்க. இப்போ மாட்லஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சா ஏ என்னென்னு தெரியுது, ஏ வந்து மைனஸ் ஆறு, ஏ வந்து மைனஸ் ஆறு, பி வந்து எட்டு. இப்போ டைரெக்டாக சப்ஸ்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், ரூட் ஆஃப் என்ன பத்து, மாட்லஸோட வேல்யூ என்ன, மாட்லஸ் ஆஃப் இசட் வேல்யூ பத்து, மாட்லஸ் ஆஃப் இசட் வந்து பத்து பத்து. தென் ஏங்கிறது ப்ளஸ் ஏ என்ன, ப்ளஸ் ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஏ வந்து மைனஸ் ஆறு, மைனஸ் ஆறு டிவைடட் பை டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் சாரி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு பிங்க பிங்கிறது எட்டு பை மாடலஸ் எட்டுனா எட்டு தான் கிடைக்கும் மாடலஸ், அப்படின்னா இது அடிச்சுட்டா ஒன்று தான் இந்த இடத்துல, இதே ரூட் ஆஃப் ரூட்டு. நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க உங்கள் புக்கில் பி பை மாடலஸ் பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, இது வந்து என் பி வந்து குறையினாக இருந்தால் மைனஸ் வரும், மிக எண்ணாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், அவ்வளோதான் இந்த இடத்துல. ப்ளஸ்ஸு மைனஸ் வர்றதுக்காது இந்த மதிப்பு கண்டு இந்த ஃபார்முலாஸு. தென் மாடல் சப்செட் ஆல்ரெடி பத்து,
இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏன்றிருக்கான் ஆல்ரெடி ஏங்கிற மைனஸ் சிக்ஸு ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் ஆயிரும் பை டூ தேர் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்னென்னா நாலு ரூட்டுக்குள்ளே நாலு பை ரெண்டு ப்ளஸ்ஸு இது ஒன்று ஐ ரூட்டுக்குள்ளே பதினாறு பை ரெண்டு தேர் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள அடித்தா ரெண்டு ரூட் ரெண்டு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட்டுக்குள்ளே எட்டு ஐ தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு இது நாலு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிக்கலாம் டூ ரூட்டுன்னு பிரிக்கலாம். இப்போ இதுதான் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஐனுடைய வர்க்கம் மூலம் பி கிரேட்டராக இருந்தால் சேம் பி வந்து நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் எடுக்கணும் வெவ்வேறாக இருந்தால் ஆப்போசிட் சைன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பயன்படுத்திங்க. இந்த மாதிரி வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது எளிமையான இப்போ இந்த சூத்திரத்தை பயன்படுத்துங்க நம்ம எளிமையை தீர்வு கண்டுபிடிக்கலாம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இணைக்கலப்பினுடைய வரையறை மீண்டும் சொல்லி அதை தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பண்புகளை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து மட்டுடைய வரையறை சொல்லி மட்டினுடைய சில சம்மந்தப்பட்ட கணக்குகளை தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500